அந்த கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்குமான தொடர்பு அப்படிங்கிறது சங்க காலத்தில் ஏற்பட்ட தொடர்பு, இன்றைக்கு நேரத்தை கிடையாது. சங்க காலத்தில் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஆய் நாடு அப்படிங்கிற பகுதியில் இருந்து ஒரு இளவரசி வந்து கொரிய நாட்டுக்கு வர்றாங்க. கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் வந்து பார்த்துட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. அந்த பெண் வந்து சில நிபந்தனைகளோட கொரிய நாட்டில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒப்புத்துக்கிறாங்க. அதற்கு பிறகு கொரிய நாட்டை சேர்ந்த அரசருக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு 10 வாரிசுகள் பிறக்கிறாங்க. அந்த வாரிசுகளினுடைய வம்சத்தில் வந்தவங்க கிம் வம்சம் உள்பட இப்போ கொரியாவில் 2 வம்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கொரியாவினுடைய மக்கள் தொகையில் சுமார் 10% பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக போன அந்த இளவரசி, அவங்க வந்து ஆயி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க பெயர் வந்து செம்பவளம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்கு. அந்த செம்பவளம்ங்கிற அரசி தான் கொரியாவில் வந்து உறவு முறை பெயர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா கொரியாவிலேயே அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க, நம்மளும் அம்மா அப்பான்னு சொல்கிறோமே, இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குறப்போ இந்த செம்பவளத்தினுடைய காலகட்டத்தில், சங்க காலகட்டத்தில் வந்து வந்ததுன்றாங்க. இந்த செம்பவளம் பற்றின குறிப்பு என்னன்னு பார்க்குறப்போ, அவங்க வந்து அந்த கப்பலில் வந்து மீன் சின்னங்கள் இருந்தது அப்படிங்கிற குறிப்பு வந்து கொரிய வரலாறுல காணப்படுது. மீன் சின்னம் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலக அளவில் பாண்டியர்களுக்கு மட்டும்தான் சின்னமாக இருந்திருக்கிறது. ஆனால் பின் வந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா இந்தியன் எம்பசியில் அவங்க கேட்டோன்னா அயோத்தி தான் வந்து அந்த இளவரசியினுடைய இடம்னு சொல்லி, இன்றைக்கு வந்து அந்த செம்பவளம் இளவரசிக்கான அந்த வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் அயோத்தியில் வந்து கொரியர்கள் பண்ணிட்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அயோத்தியினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷம் முன்னாடி அயோத்தி அது இல்லை, அதுக்கு வந்து வேறு பேர் இருந்திருக்கு. அதே மாதிரி அயோத்தியில் வந்து மீன் சின்னங்கள் காணப்படுறதுக்கு காரணம் பின் வந்த இஸ்லாமிய ஆட்சியில் தான் அவங்க வந்து மீன் சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 1000 ஆண்டுக்கு முன்னாடி அயோத்தியில் மீன் சின்னத்தை கொண்ட எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. நமக்குன்னு ஒரு தனித்த பண்பாடு இருக்குது. அதுபோக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் நமக்கும் இடையில் பண்பாட்டு ரீதியான கொடுக்கல் வாங்கல் உறவுகள் இருக்குது. இதுவும் தமிழர்களுடைய தனி சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. அமெரிக்கா வந்து நம்முடைய நாகரிகத்தை அழித்து அவங்க நாகரிகத்தை புகுத்துறாங்க. இது நடக்குது. ஒரு காலகட்டத்தில் நாகரிகம் அப்படிங்கிறது பல இடங்களில் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே அந்த நாடுகள் கூட வந்து இருந்து அவர்களுடைய நாகரிகத்தில் எந்தெந்த பகுதிகள் குறையுதோ, உங்களுக்கு வந்து குடும்ப முறையை பற்றி தெரியலையா, உங்களுக்கு வந்து கட்டுமான கலையை பற்றி தெரியலையா, உங்களுக்கு வந்து கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் பற்றி தெரியலையா, உங்களுக்கு இரும்பு தொழில்நுட்பம் பற்றி தெரியலையா, உங்களுக்கு வெங்கல தொழில்நுட்பம் பற்றி தெரியலையா, உங்களுக்கு வணிகம் பற்றி தெரியலையான்ட்டு யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் குறைபாடு இருக்கோ அதற்கான அந்த தகவல்களையும் தரவுகளையும் பணியாளர்களையும் கொடுத்து அந்த இடைவெளியை கொஞ்சம் நிரப்புவித்த ஒரு நாகரிகமாக தமிழர் நாகரிகம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஏதேதோ மொழிகளை வந்து சர்வதேச மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மொழி சர்வதேச மொழியாக இருந்தது அப்படின்னா அந்த தகுதி வந்து தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிமையானதாக இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து நான் வந்து கொரிய வரலாறையோ தமிழக வரலாறையோ மட்டும் வச்சு சொல்லலை, கம்போடிய நாட்டினுடைய வரலாறை நான் எடுத்து பார்க்குறப்போ கம்போடியாவினுடைய அரச வம்ச வரலாறு அப்படிங்கிறது ஃபூனன் அப்படிங்கிற அரச வம்சத்துலேருந்து தொடங்குது. இந்த ஃபூனன்கிற வம்சம் எப்படா தொடங்குது, யார் ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறப்போ ஃபூனன் லியோ அப்படின்னு கம்போடிய நாட்டில் வந்து ஒரு அரசி இருக்காங்க. இந்த ஃபூனன் லியோ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஹிவண்டியன் அப்படிங்கிற இன்னொரு அரசர் கம்போடிய நாட்டுக்கு வந்து ஒரு படகுல தனியாளாக வர்றாரு. இந்த ஹிவண்டியனை அந்த ஃபூனன் லியோ அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவர்களுக்கு பிறந்த வாரிசுகள்லாம் ஃபூனன் அப்படிங்கிற அந்த பகுதியினுடைய கம்போடியாவினுடைய முதலாவது அரச வம்சத்தை இவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க. யார் இந்த ஃபூனன் வம்சம், யார் இந்த ஃபூனன் லியோ, யார் இந்த ஹிவண்டியன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ வேறு எங்கேயுமே குறிப்புகள் கிடைக்கல. தமிழ்நாட்டில் சங்ககால சோழர் வரலாறு எடுத்து பார்க்குறப்போ நெடுமுடி கிள்ளி அல்லது கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசர் வந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணை, அதாவது நாக நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாரு. பார்த்து ரெண்டு பேரும் காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த நாக நாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாடு கிடையாது, நிறைய நாடுகள் வந்து நாகர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நாடாக இருந்தது. அந்த நாக நாட்டு பெண் வந்து அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த நெடுமுடி கிள்ளி அப்படிங்கிற அரசன்ட்ட சொல்லலை, சொல்லாமல் அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரசியை அவர் தேடுறாரு, அந்த அரசி அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா
அந்த அரசி கண்டிப்பாக வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்றப்ப அரசரும் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அரசரை விட்டு பிரிந்து சென்ற அந்த பீலி வலை அப்படிங்கிற நாகநாட்டு அரசிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு மணி பல்லவம் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு அவங்க வர்றாங்க. அப்போது அங்கே வந்து கம்பளி செட்டி அப்படிங்கிற ஒரு செட்டியாரை பார்க்குறாங்க. அவர் வந்து சோழ நாட்டோட வர்த்தகம் பண்ணுறவர். அவர்கிட்டக்க தனக்கு பிறந்த அந்த குழந்தையை காமிச்சு, இது வந்து சோழ அரசனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, இந்த குழந்தையை கொண்டு போய் நீங்கள் அரசர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கைமாற்றி விடுறாங்க. அந்த கம்பளிச்செட்டி வந்து அவருடைய குழந்தையை எடுத்துகிட்டு வர்றப்போ இரவு நேரத்தில் அவருடைய கப்பலுங்கிறது கவிழ்ந்து போயிடுது. அந்த கப்பலில் கவிழ்ந்த உடனே அந்த குழந்தை வந்து பெட்டியோடு அடிச்சுட்டு போய் இறந்து போச்சுன்னு அவர் நினச்சிட்டு அதை போய் அரசர்கிட்ட சொல்கிறாரு. இந்த தகவலை கேள்விப்படுற சோழ அரசனான நெடுமுடி கிள்ளி வந்து அப்போ புகாரில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது வந்து இந்திர விழாங்கிற விழா, அந்த விழாவை எடுக்காமல் தவறிடுறாரு. அதற்கு சில நாட்களுக்கு பிறகுதான் புகார் அப்படிங்கிற நகரம் வந்து கடல் கோளால் அழியுது. அப்போது அரசர் வந்து இந்திர விழா எடுக்கலை, அதனால தான் புகார் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு பொதுமக்கள் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நினைக்க ஆரம்பித்ததுனால அந்த அரசர் வந்து இந்த நாட்டை விட்டு தனியாக போனார் அப்படின்ற இந்த முழு கதையையும் நமக்கு மணிமேகலை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லுது. ஏன்னா நீங்கள் மணிமேகலையை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அந்த முழு கதையும் மணிமேகலையில் வருது. அப்போது தமிழ்நாட்டில் இருந்து இப்படியாக போன அந்த சோழ அரசன் நெடுமுடி கிள்ளி எங்கடா போனான்னு பார்த்தா அதை பற்றின குறிப்பு நம்மக்கிட்டக்க இல்லை. இந்த நெடுமுடி கிள்ளியினுடைய குறிப்பையும் கம்போடியாவினுடைய வரலாறையும் நம்ம எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் இருந்து கம்போடியாவுக்கு தான் அவர் போனார். ஏன்னா வந்து அந்த நாக அரசி இந்த பீலி வலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பீலி வலை தான் கம்போடியாவில் வந்து அரச மரபை தோற்றுவித்த ஃபூனன் லியோ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சோழ நாட்டு அரசனாக இருந்து கம்போடியாவுக்கு போய் அங்கே திருப்பி புதிய மரபை தொடங்கின நெடுமுடி கிள்ளியோட இன்னொரு பெயர் வந்து கிள்ளி வளவன். இந்த கிள்ளி வளவன் அப்படிங்கிற பெயரை தான் கம்போடியர் வந்து ஹிவண்டியன் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இது போக இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்து தண்ணியில் அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குழந்தை வந்து கடலில் ஒதுங்குது. அந்த குழந்தையை எடுத்து திரையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பிற்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை வந்து தலைநகரமாக கரிகால சோழன் கொடுக்குறாரு. அந்த குழந்தையின் வழியாகத்தான் தமிழ்நாட்டில் வந்து பல்லவருங்கிற வம்சம் தோன்றுது. இந்த பல்லவர் வம்சமும் கம்போடியாவில் வந்து சோழர்கள் நாகர் உறவால் தொடங்கின அந்த ஃபூனன் வம்சமும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறாங்க, ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி பெயர்களை வச்சுக்கிறாங்கன்றதெல்லாம் வரலாறு நமக்கு பதிவு பண்ணுது. கம்போடியா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும் அல்லது கொரியா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளுக்கும் அவங்களுடைய ஆரம்ப கால அரச குடும்பங்கள் கூடவே வந்து உறவு வச்சுக்கிற அளவுக்கு தமிழகம் வந்து ரொம்ப வலிமையானதாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களினுடைய பாட புத்தகங்களை படிக்கிறதுனால ரோமானியர் நாகரிகம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நாகரிகம் அப்படின்னு எழுதுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகலாய்வுகளை பார்க்குறப்ப நமக்கு வந்து இங்கே ரோமானியர்களுடைய நாணயங்கள் கிடைக்குது. ரோமானிய நாட்டில் உருவாக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட குவளைகள் வந்து நமக்கு கிடைக்குது. அது போக பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு தூதுவர் வந்து ரோம பேரரசர் அகஸ்டஸ், இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மாதம்னு கொண்டாடுறோம் இல்லைங்களா, அது வந்து அகஸ்டஸ்ங்கிற பெயர்லேருந்து வந்தது தான். ரோம பேரரசர் அகஸ்டஸினுடைய அரசவைக்கு வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு தூதுவன் போயிருக்கான் அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு வந்து ரோமானிய வரலாறுல காணப்படுது. இதுக்கும் மேலே அந்த பகுதியை சேர்ந்த பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தமிழக குறிப்பிடுறாங்க. எதுக்கு தமிழக குறிப்பிடுறாங்கன்னா, அப்போ வந்து ரோமாபுரியில் தங்கம் இருந்தது, அந்த தங்கத்தை ரொம்ப அதிகமாக பெற்றுக்கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்திருக்காங்க. நம்முடைய சங்க இலக்கியங்களே ஒரு குறிப்பு வரும், ஒரு கப்பல் மிளகு கொடுத்து அதுக்கு பதிலாக ஒரு கப்பல் தங்கத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு, அதாவது எடைக்கு எடை நம்ம வந்து தங்கத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக மிளகு கொடுத்து அவங்க கூட வர்த்தகம் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்முடைய இந்த சேர நாட்டு மிளகை பற்றி ரொம்ப சொல்லணும் அப்படின்னா, ரோமாபுரியினுடைய வரலாறில் வந்து ஒரு சம்பவம் வருது. 406 ஆண்டில் வந்து விசிகோத் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க ரோமாபுரியில். அவங்க வந்து ரோமாபுரியினுடைய அரசனை வந்து சண்டை போட்டு கைது பண்ணிடுறாங்க. ஒரு பேரரசனே கைது செய்யப்பட்டார். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்போ விசிகோத்துக்கள் கிட்டக்க வந்து இவங்க வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க. அப்போ போகிறப்ப விசிகோத்துக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த பொருளை கேட்போம், அந்த பொருளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அரசனை உயிரோடு விட்டுறோன்றாங்க. நீங்கள் என்ன பொருளை கேட்டாலும் நாங்கள் தர்றோன்றப்போ உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பண்டசாலையில் எவ்வளவு மிளகு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் கிட்டக்க 40 டன் சேர நாட்டு மிளகு இருக்குது அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. உடனே விசிகோத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பண்டசாலையில் இருக்கக்கூடிய
அந்த 40 டன் மிளகையும் எங்ககிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க அரசனை உயிரோட கொண்டு போயலான்றாங்க. இதன் காரணமாக ரோமானிய அரசனுக்காக அவங்க கிட்ட இருந்த மொத்த மிளகையும் கொடுத்துட்டு அரசனை மீட்டாங்கன்ற குறிப்பு ரோமாபுரியினுடைய வரலாறுல காணப்படுது.